திருத்தூதர் பணிகள் பிரிவு 22. பவுல் சகோதரரே, தந்தையரே, உங்கள் குற்றச்சாட்டுக்கு நான் கூறப்போகும் விளக்கத்தை கேளுங்கள் என்றார். அவர் எபிரேய மொழியில் உரையாற்றுவதை அவர்கள் கேட்டபோது இன்னும் மிகுதியான அமைதி உண்டாயிற்று. பவுல் தொடர்ந்து கூறியது, நான் ஒரு யூதன், சிலிசியாவில் உள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன், ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன். கமாலியேலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களை நுட்பமாக பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன். கிறிஸ்தவ நெறியை சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன். சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன். தலைமை குருவும் மூப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி. இவர்களிடமிருந்து தமஸ்கு நகரில் உள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன். நான் புறப்பட்டு தமஸ்கு நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானிலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது. நான் தரையில் விழுந்தேன். அப்போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன். அப்போது நான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டேன். அவர், நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்றார். என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள், ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல். நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை. என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவினுள் அழைத்து சென்றார்கள். அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார். அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று, சகோதரர் சவுலே, மீண்டும் பார்வையடையும் என்றார். அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன். அப்போது அவர், நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுள்ளத்தை அறியவும் தம் நேர்மையாளரை காணவும் தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார். ஏனெனில் நீர் கண்டவிகளுக்கும் கேட்டவிகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் சாட்சியாய் இருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார். பின்பு நான் எருசலேம் திரும்பி வந்தேன். கோவிலில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது நான் மெய்மறந்த நிலைக்குள்ளாலேன். ஆண்டவரை நான் கண்டேன். அவர் என்னிடம், நீ உடனே எருசலேமை விட்டு விரைவாக புறப்படு, ஏனெனில் என்னை பற்றி நீ அளிக்கும் சான்றை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார். அதற்கு நான், ஆம் ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோரை நான் சிறையில் அடைத்தேன். தொழுகை கூடங்களில் அவர்களை நைய புடைத்தேன். உம் சாட்சியாம் ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட போது நான் அங்கு நின்று உடன்பட்டு அவரை கொலை செய்தோரின் மேலுடைகளை காவல் செய்து கொண்டிருந்தேன். இவை அனைத்தும் அங்குள்ளோருக்கு தெரியும் என்றேன். அவர் என்னை நோக்கி, புறப்படு, தொலையில் உள்ள பிற இனத்தவரிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் என்றார். இதுவரைக்கும் பவுல் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள், இவனை அடியோடு ஒழியுங்கள், இவன் வாழ தகுதியற்றவன் என்று கத்தினர். இவ்வாறு கூச்சலிட்டு கொண்டே தங்கள் மேலுடைகளை வீசி எறிந்து புழுதிவாறு இறைத்தார்கள். மக்கள் இவ்வாறு கூச்சலிடுவதன் காரணத்தை ஆயிரத்தவர் தலைவர் அறிய விரும்பி அவரை கோட்டைக்குள் அழைத்து சாட்டைகளால் அடித்து விசாரணை செய்ய ஆணை பிறப்பித்தார். அவர்கள் அவரை சாட்டையால் அடிப்பதற்கென்று கட்டிய பொழுது பவுல் அங்கு நின்ற 100 தலைவரிடம், ரோமை குடிமகன் ஒருவரை சாட்டையால் அடிப்பது, அதுவும் முறையான தீர்ப்பின்றி அடிப்பது சட்டப்படி செல்லுமா என்று கேட்டார். இதை கேட்டதும் 100 தலைவர் 1000 தலைவரிடம் சென்று பவுல் கூறியதை அறிவித்து, என்ன செய்ய போகிறீர்? இவர் ஓர் ரோமை குடிமகன் அல்லவா என்றார். 1000 தலைவர் பவுலிடம், நீர் ஓர் ரோமை குடிமகன்தானா கூறும் என்றார். அவர் ஆம் என்றார். அதற்கு 1000 தலைவர் மறுமொழியாக, நான் இக்குடியுரிமையை ஒரு பெருந்தொகை கொடுத்தல்லவா பெற்றுக்கொண்டேன் என்றார். அதற்கு பவுல், நான் ஓர் ரோமை குடிமகனாகவே பிறந்தேன் என்றார். உடனே அவரை விசாரணை செய்யவிருந்தவர்கள் அவரை விட்டு விலகினார்கள்.
ஆயிரத்தவர் தலைவரோ தாம் கட்டி வைத்திருந்தவர் ரோமை குடிமகன் என அறிந்ததும் அச்சமுற்றார். யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். என்றும் வாழும் எந்தன் தெய்வமே, உந்தன் நாமம் போற்றி பாடுவே. என்றும் வாழும் எந்தன் தெய்வமே, உந்தன் நாமம் போற்றி பாடுவே. இயேசு என்ற நாமம் மட்டுமே இனி என் வாழ்வில் ஒலிக்கும் கானமே. இயேசு என்ற நாமம் மட்டுமே இனி என் வாழ்வில் ஒலிக்கும் கானமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, க்ளோரி 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 டு யூ லார்ட், க்ளோரி 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 டு யூ லார்ட். திருத்தூதர் பணிகள் பிரிவு 23. பவுல் தலைமை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, நான் இந்நாள் வரை கடவுள் முன்னிலையில் என் மனச்சான்றுக்கு செய்ய முற்றிலும் நேர்மையாக வாழ்ந்து வந்தேன் என்றார். அப்பொழுது தலைமை குருவாகிய அனனியா அவரது வாயில் அடிக்கும்படியாக அருகில் நின்றவர்களை பணித்தார். பவுல் அவரிடம், வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, கடவுள் உம்மை அடிப்பார். திருச்சட்டத்தின்படி எனக்கு தீர்ப்பளிக்க அமர்ந்திருக்கும் நீர் அச்சட்டத்துக்கு முரணாக என்னை அழிக்க எப்படி ஆணை பிறப்பிக்கலாம் என்று கேட்டார். அருகில் நின்றவர்கள், கடவுளின் தலைமை குருவை பழிக்கிறாயோ என்று கேட்டார்கள். அதற்கு பவுல், சகோதரரே, இவர் தலைமை குரு என்று எனக்கு தெரியாது. ஏனெனில் உன் மக்களின் தலைவரை சபிக்காதே என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறு பகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தினர் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தார்கள். சதுசேய பிரிவினர் வானதுதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெரும் கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினை சார்ந்த மறைநூல் அறிஞருள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரோ ஒரு ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பேய் தெரிந்து விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வரச்சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடிரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல உரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். பொழுது விடிந்ததும் யூதர்கள் ஒன்று கூடி, நாங்கள் பவுலை கொல்லும் வரை உண்ணவோ குடிக்கவோ மாட்டோம் என தங்களிடையே சூளுரைத்துக் கொண்டார்கள். இவ்வாறு சூழ்ச்சி செய்தவர்கள் எண்ணிக்கை 40க்கும் கூடுதல் இருக்கும். அவர்கள் தலைமை குருவிடமும் மூப்பரிடமும் சென்று, நாங்கள் பவுலை கொல்லும் வரை எதுவும் உண்ணமாட்டோம் என்று ஆணையிட்டு சூளுரைத்துள்ளோம். எனவே இப்போது நீங்களும் தலைமை சங்கத்தாரும் மிக கருத்தாய் விசாரிக்கும் நோக்குடன் அவரை உங்களிடம் கூட்டிக் கொண்டு வருவதாக ஆயிரத்தவர் தலைவரிடம் தெளிவுபடுத்துங்கள். அவர் உங்களிடம் வந்து சேரும் முன் அவரை கொன்றுவிட நாங்கள் ஆயத்தமாயிருப்போம் என்றார்கள். இச்சூழ்ச்சியை பற்றி பவுலின் சகோதரி மகன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள் சென்று இதனை பவுலிடம் அறிவித்தார். பவுல் 100 தலைவர்களுள் ஒருவரை வரவழைத்து, இந்த இளைஞரை ஆயிரத்தவர் தலைவரிடம் கூட்டிச் செல்லுங்கள், அவரிடம் இவர் ஏதோ ஒன்று அறிவிக்க வேண்டுமாம் என்றார்.
அவரும் அந்த இளைஞரை ஆயிரத்தவர் தலைவரிடம் கூட்டிச் சென்று அவரிடம், கைதியான பவுல் என்னை வரவழைத்து இந்த இளைஞரை உம்மிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு என்னிடம் கேட்டுக்கொண்டார். இவர் ஏதோ ஒன்று உம்மிடம் சொல்ல வேண்டுமாம் என்றார். ஆயிரத்தவர் தலைவர் அவர் கையை பிடித்து தனியே கூட்டிக் கொண்டு சென்று, நீ என்னிடம் என்ன அறிவிக்க வேண்டும் என வினவினார். அவர் யூதர் பவுல் மிக கருத்தாய் விசாரிக்கும் நோக்கம் உடையவர்களைப் போல் அவரை தலைமை சங்கத்திற்கு நாளை கொண்டு வர உம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும் என உடன்பாடு செய்து கொண்டுள்ளார்கள். நீர் அவர்களுக்கு இணங்க வேண்டாம், ஏனெனில் அவர்களுள் 40 அதிகமானோர் சூழ்ச்சி செய்து நாங்கள் பவுளை கொல்லும் வரை உண்ணவும் குடிக்கவும் மாட்டோம் என சூளுரைத்துள்ளனர். உம்முடைய முடிவை அறிந்து கொள்ள தகுந்த ஏற்பாடுகளுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்போது ஆயிரத்தவர் தலைவர் இளைஞரிடம், இவற்றை என்னிடம் தெரிவித்ததாக நீர் எவருக்கும் சொல்லாதீர் என்று கூறி அவரை அனுப்பிவிட்டார். பின்பு ஆயிரத்தவர் தலைவர் 100 தலைவர்களுள் இருவரை வரவழைத்து 200 படை வீரருடனும் 70 குதிரை வீரருடனும் 200 ஈட்டி வீரருடனும் இரவு 9 செசாரியா செல்லுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். பவுலை ஏற்றிச் செல்ல விலங்குகளையும் பார்த்து வையுங்கள். அவரை ஆளுநர் பெலிக்ஸிடம் பாதுகாப்பாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்றார். அவர் பெலிக்ஸுக்கு பின்வருமாறு ஒரு கடிதத்தையும் எழுதினார். மாண்புமிகு ஆளுநர் பெலிக்ஸ் அவர்களுக்கு கிளாவுதியு லீசியாவின் வாழ்த்துக்கள். யூதர்கள் இம்மனிதரை பிடித்து கொல்லவிருந்த நேரத்தில் இவர் ஓர் உரோமை குடிமகன் என்பதை அறிந்து படை வீரர்களுடன் சென்று இவரை நான் விடுவித்தேன். அவர்கள் இவர் மேல் குற்றம் சாட்ட காரணம் என்ன என்று அறிந்து கொள்ள நான் இவரை தலைமை சங்கத்துக்கு கூட்டிச் சென்றேன். அவர்களுடைய திருச்சட்டம் சார்ந்த கருத்து வேறுபாடுகளின் காரணமாகத்தான் இவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். சாவுக்கோ சிறை தண்டனைக்கோ உரிய குற்றம் எதையும் இவரிடத்தில் நான் காணவில்லை. இவருக்கு எதிராக யூதர்கள் சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள் என்னும் செய்தி எனக்கு தெரிவிக்கப்பட உடனே இவரை உம்மிடம் அனுப்பி வைக்கிறேன். இவருக்கு எதிராக குற்றம் சாட்டியோர் கூற வேண்டியவற்றை உம்முன் வந்து கூறவும் கட்டளையிட்டுள்ளேன். படை வீரர்கள் தங்களுக்கு பணிக்கப்பட்டவாறே இரவிலேயே பவுளை கூட்டிக் கொண்டு அந்தி பத்திரிக்கு போனார்கள். மறுநாள் குதிரை வீரரை பவுளுடன் அனுப்பிவிட்டு மற்றவர்கள் கோட்டைக்கு திரும்பினார். அவர்கள் செசாரியா வந்தபோது அக்கடிதத்தை ஆளுநரிடம் கொடுத்து பவுளையும் அவர் முன் நிறுத்தினார்கள். ஆளுநர் கடிதத்தை வாசித்த பின் பவுல் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் என கேட்டு அவர் சிலிசியாவை சேர்ந்தவர் என அறிந்து கொண்டார். பின்பு உன்னை குற்றம் சாட்டுபவர்கள் இங்கு வந்து சேர்ந்ததும் நான் உன் வழக்கை கேட்பேன் என்று கூறி யோரோதின் மாளிகையில் அவரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தார். இறைவனின் ஆசீர் பெற முன்வருவோம். எரேமியாவின் புத்தகம் 30:17 இறைவார்த்தை, நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. உன்னுடைய காயங்களை ஆற்றி நான் உனக்கு நலம் தருவேன் என்று சொன்ன கடவுள் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.